அஸ்ஸலாம் வலைக்கும் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தியா ஃப்ரம் தியாஸ் தமிழ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல சில டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய டிப்ஸ் வந்து தெரியாமலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 1, வீட்டுக்கு தேவைப்படுற மஞ்சள் தூள் வந்து நான் கடையில் வாங்க மாட்டேன். மஞ்சள் வாங்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படி தான் அரை கிலோ வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு குழம்பு மிளகாத்தூள் தேவைப்படுற அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதோட அளவு தேவைப்படுறது. ஸோ அதுக்காக ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நான் கலந்து விட்டுடுவேன். நல்லா மஞ்சள் தூள் வந்து நல்லா ஆறின பிறகு தான் உப்பு வந்து ஆட் பண்ணணும். உப்பு மஞ்சள் தூளும் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு காற்று போகாத மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வெயிலில் லைட்டாக வச்சு எடுத்தோன்னா அது பூச்சி வராமல் இருக்கும். இது மஞ்சத்தூளுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த மசாலா பொருளாக இருந்தாலும் நம்ம உப்பு ஆட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணலாம். டிப் நம்பர் 2, இப்போ தான் வந்து சர்க்கரை வாங்கி வச்சுருக்கேன் ரம்ஜான்காக 2 kg. இன்னும் பேக்கில் இருந்து கூட எடுத்து வைக்கல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எறும்பு வந்துடுச்சு. இந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கணும்னா சர்க்கரையில் ஒரு கிராம்பு வந்து ஒரு 4-5 துண்டு போட்டு வச்சுருந்தோம்னா எறும்பு வந்து வராது, சர்க்கரையும் வந்து வாசனையாக இருக்கும் நமக்கு. டிப் நம்பர் 3, நைஃப் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ண, ஃப்ரூட்ஸ் கட் பண்ண, இல்லை நம்ம பசங்க கூட நம்ம எதனா எடுத்து பேப்பர் கட் பண்ண எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனால கத்தியோட ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே போயிடுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஈஸியான டிப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உடஞ்சி டைலோட பேக் சைட் வந்து இந்த மாதிரி நம்ம நைஃப் வச்சு ரப் பண்ணோன்னா ஈஸியாக வந்து நைஃப் ஷார்ப் ஆகிடும். இது வந்து சேஃபான மெத்தட், நமக்கு கைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இன்னொரு டிப்பும் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன், ஒருவேளை உங்ககிட்ட டைல் எதுவும் கிடைக்கலனா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு செராமிக் கப் எடுத்துக்கோங்க, அதோட பேக் சைடு வந்து நம்ம நல்லா ரப் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணால் கூட நல்லா கத்தி ஷார்ப் ஆகிடும், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரப் பண்ணணும், இல்லைனா கையில் வந்து கீறிடும். ஒருவேளை உங்ககிட்ட டைலே இருந்துச்சுன்னா டைலில் கூட நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஷார்ப்னஸ் தான் கொடுக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ ஷார்ப் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ஆனியன் வந்து எப்படி கட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் கொஞ்சம் வந்து தோலோடு வந்து நறுக்கி காமிக்கிறேன், ரொம்பவே ஷார்ப் ஆகிடுச்சு ஆனியன் வந்து. தோல் வந்து எடுத்துட்டு இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். டிப் நம்பர் 4, இந்த டிப் வந்து எல்லாருமே அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டிப். ஏன்னா நம்ம டெய்லி இதில் தான் வந்து குக் பண்ணுறோம், பட் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. அதனால தான் நான் இன்னைக்கு இந்த டிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சிலிண்டருக்கு எப்படி எக்ஸ்பைரி டேட் பார்க்குறதுன்னு தெரியல, எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கானே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சிலிண்டருக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ அது வந்து இந்த 3 ஸ்டெம்ப் இருக்குல்ல, அதில் 1 ஸ்டெம்பில் வந்து இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க C27. இதுதான் வந்து சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட்டு. நான் லாஸ்ட் வீக் வாங்கியிருந்தேன் இந்த சிலிண்டர். இந்த சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட் வந்து C27 எழுதியிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் ஒரு பேப்பரில் எழுதி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். 12 மந்த்தை வந்து ABCDன்னு பிரிச்சிருக்காங்க. முதல் 3 மாதம் வந்து ஏ, அப்புறம் BCD. இதே மாதிரி இப்போ C27 சி அப்படின்றது வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் செப்டம்பர் மாதத்தை குறிக்குது. ஏ வந்தால் மார்ச், பி வந்தால் ஜூன், சி வந்தால் செப்டம்பர், டி வந்தால் டிசம்பர். இதுதான் வந்து கால்குலேஷன். இப்போ 2027 இயரை தான் வந்து 27 போட்டிருக்காங்க, செப்டம்பர் 2027. இதுதான் வந்து என்னோட சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட். இது இந்த வருஷத்துக்கு மேலே நான் இந்த சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சிலிண்டர் ரீச் ஆகும்போது நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு சிலிண்டரை வாங்குங்க. டிப் நம்பர் 5, இது வந்து ஜென்ரலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ நம்ம உப்பு கொட்டி வைக்கிற ஜாடியில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி தண்ணி வந்து சேவாக இருக்கும். ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பழைய உப்பு வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டு இந்த ஜாடியை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். உப்பு கொட்டி வச்சுருக்க ஜாடி வந்து அடிக்கடி வந்து நம்ம கழுவி கழுவி க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு என் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி திருப்பி தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துக்கலாம்.
எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பாடு வடிப்போம்ல அந்த அரிசியை வந்து ஒரு கால் கிளாஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து இதில் போட்டு விட்டுடலாம் இந்த ஜாடியில். இதுக்கு மேலே வந்து புதுசாக ஒரு பேக்கெட் உப்பு வந்து நம்ம கொட்டி வச்சிடலாம். பழைய உப்பு வந்து இதில் கொட்டக்கூடாது, மறுபடியும் வந்து தண்ணி சேர்ந்துடும். கொஞ்சம் உப்பு வந்து காலியாகும் போதே இன்னொரு வாட்டி வந்து உப்பு கொட்டி வச்சுருங்க. உப்பு ஜாடியில் எப்போவுமே உப்பு நிறைஞ்சி இருக்கணும். உப்பு கொட்டிட்ட பிறகு இதில் வந்து ஸ்டீல் ஸ்பூன் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. உட்டன் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பீங்கான் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். டிப் நம்பர் 6. இப்போ வெயில் நாளில் குழந்தைங்களுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு டிப் வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இப்போ வெயில் நாள் அப்படின்றதுனால பசங்க வந்து அதிகமாக தண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம பசங்க யாருமே வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுட்டா வாட்டர் பாட்டில் பார்க்கும் போதே அவங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்துடும். மண்பானை வாங்கி கூட நீங்கள் அதில் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெறும் காப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. 10 துளசி இலை பறித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து இப்போ இதை நம்ம போட்டுடலாம். ஹாஃப் அன் ஹவர் கழித்து இந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து டேபிள் மேலே நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா பசங்க அதை எப்போல்லாம் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் குடிச்சிடுவாங்க. டிப் நம்பர் 7. இப்போ நமக்கு உடனடியாக வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆக்கி வேணும் அப்படின்னா குக்கிங்க்கு வேணும்னு நம்ம அப்படியே நைஃப்பில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவே ப்ரெட்டில் வந்து தடவி டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னும்போது நமக்கு வந்து டைம் இருக்காது, எடுக்கவும் முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வந்து பிளேஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம் சூடானால் போதும். இந்த ஹீட்டான கிண்ணத்தை வந்து பட்டர் மேலே அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே இருந்தால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நமக்கு தேவையான வெண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்து வந்துடுச்சு. நம்பர் 8. இன்னைக்கு மார்னிங் தான் வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து. ஸோ அதுக்கு இன்னும் 15 days தான் வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அதுக்கு மேலேயும் தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் வந்து முழுகிற மாதிரி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் க்யூப் க்யூபாக கட் பண்ணி கூட போடலாம். நான் வந்து பன்னீர் வந்து திருவி போடுறதுனால எனக்கு ஃபுல்லாக அப்படியே வேணும் அப்படின்றதுனால அப்படி வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் 15 days தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2 weeks கூட சேவ் பண்ணலாம். டிப் நம்பர் 9. இன்றைக்கி கோதுமை மாவு அரைக்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் டிப் கொடுத்துருக்கேன். கோதுமை மாவு அரைக்கும் போது கூடவே வந்து நான் சோயா போட்டு அரைப்பேன். 5 kilos நம்ம கோதுமை அரைக்க போகிறோன்னா 50 grams தான் சோயா எடுத்துக்கணும். சோயா வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் நம்ம வந்து சோயா எடுத்துக்கக்கூடாது. அதனால நான் இன்னைக்கு 3 kilos கோதுமைக்கு நான் 30 grams அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 விதமான கோதுமை வந்து யூஸ் பண்ணி தான் நான் கோதுமை மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 kilos வந்து நார்மல் கோதுமை மாவு, 1 kilos வந்து சம்பா கோதுமை. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான், 2:1 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் தான் நான் எப்போவுமே கோதுமை வரைப்பேன். சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும். டிப் நம்பர் 10. இது வந்து பர்த்டே கேக்கில் வந்து கேண்டில்ஸ் உருவிருப்பாங்களே, குட்டி குட்டி கேண்டில்ஸ், அதில் வந்து என்ன யூஸ் பண்ணலாம், எதுக்காக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் இந்த டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டிப் தான். நம்ம நார்மலாகவே ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு வந்து நம்ம லைட்டர் அப்படி இல்லைனா மேட்ச் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு பக்கம் ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து சில நேரம் லைட்டர் நமக்கு யூஸ் பண்ண வராது. அந்த மாதிரி நேரத்துலையும் அண்ட் நார்மலாகவே ஒரு ஸ்டவ்லேருந்து இன்னொரு ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். இதனால வந்து லைட்டரோட கவுண்ட் வந்து சேவ் பண்ணலாம். டிப் நம்பர் 11. இந்த பேன் வந்து என்னோட ஃப்ரைடே வ்ளாக் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். நியூவாக வந்து ஒரு பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் வந்து வச்சிடணும். அப்போ தான் அதில் இருக்க ஸ்டிக்கர் வந்து கையோடு வந்துடும். பட் இது கொஞ்சம் டஃப்பாகவே இருந்தது எனக்கு, ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கம்மெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆக விடணும். இது பின்னாடி இருந்த கம் வந்து ஹீட் ஆகிட்டு ஒரு கிளாத்தில் வந்து தொடச்சா அது வந்து ரிமூவ் ஆகிடும்.
டிப் நம்பர் 12. இந்த குக்கர் வந்து நல்ல பிராண்டடான குக்கர் தான். இப்போ தான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ தான் வந்து ஃபிஃப்த் டைமே வந்து நான் இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கிட்டே இருக்குது. ஸோ பழைய குக்கருக்கெல்லாம் நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதே தான் வந்து இதுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பருப்பு வந்து வேக வைக்க போகிறேன். அதுக்கு வந்து குக்கரில் வந்து பாதி அளவு தண்ணி இருக்க மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மூடி போட்டு வைக்காமல் இந்த மாதிரி முதல் கொதி வர வரைக்கும் நம்ம ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணணும் குக்கரை. குக்கரை மூடிட்டு அதுக்கப்புறமா தான் விசில் வந்து போடணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட பருப்பு வந்து பொங்கி கீழே வராது. டிப் நம்பர் 13. இது வந்து ரைஸ் அப்பளம். அம்மா வந்து சென்னையிலேருந்து வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க. பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. நான் ஒரு 4 அப்பளம் வந்து வறுத்து பார்த்தேன். இதில் வந்து உப்பே சுத்தமாக போட மறந்துட்டாங்க போல். உப்பே சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால வந்து இதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அப்புறமா வந்து ஒரு ஐடியா கிடைச்சிது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இன்க்ரீடியண்ட்டும் வந்து இதை கூட சேர்க்காமல் இதை வந்து மசாலா அப்பளமாக பொறிச்சு எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இந்த ஐடியாவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த டிப் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு 5 அப்பளம் வந்து நான் 4 வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன். கர்ணக்கிழங்கு வறுவல் வந்து பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. ஸோ அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடவே நிறையவே இருந்துச்சு. அதுலேயே வந்து இந்த அப்பளம் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படிதான் வந்து ஒவ்வொரு அப்பளமா வந்து போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன். மொத்தமாக வந்து 5 அப்பளம் வந்து உடச்சி பொறிச்சிட்டேன். வந்து 25 பீசஸ் வந்து எனக்கு அப்பளம் வந்து கிடச்சிருச்சு. எண்ணெயும் வந்து வேஸ்ட் ஆகலை, அப்பளமும் வந்து கிடச்சிருச்சு. இப்படி தான் வந்து மசாலா அப்பளமாக வந்து அதை க்ரியேட் பண்ணிட்டேன். டிப் நம்பர் 14. நம்ம வீடு வந்து பெருக்கி அழுறதுக்கு முறம் வாங்குவோம்ல, அதை பற்றின டிப்பு தான். முறம் வந்து வாங்கும் போது அதோட ஹேண்டில் வந்து நல்லா கிரிப்பாக இருக்கா, நல்லா வெயிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். செகண்ட் வந்து அதோட கார்னர் வந்து மேடு பள்ளம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, ஷார்ப்பாக இருக்கா அப்படின்றது பார்த்து வாங்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து குப்பையெல்லாம் அள்ள முடியும். இந்த மாதிரி கையிலேயே வந்து அதை பார்த்து எடுக்க தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு டிப்பும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தரையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இருக்கா தரையோட, மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து முறை வந்து பார்த்து வாங்கலாம். டிப் நம்பர் 15. இது வந்து ஒரு டிஐஒய். இது வந்து நான் கிளாஸ் வேர்ஸ் அப்புறம் வந்து ஸ்டீல் பாத்திரம் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நானே க்ரியேட் பண்ணுவேன் வீட்டில். ஒரு ஸ்பூன் வந்து வாஷிங் லிக்விட் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. பாதி எலுமிச்சம் பழம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா அது பொங்கி வரும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கலாம். இந்த பாத்திரம் வந்து முக்கால் வாசி வர அளவுக்கு நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இந்த லிக்விட் வந்து அப்படியே வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஸ்டீல் ஸ்பூன் அப்புறம் நான்வெஜ் சமைச்ச கரண்டிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் அளவுக்கு இதோட சூடுலேயே வந்து இந்த பாத்திரம்லாம் உள்ளேயே இருக்கணும். இதிலே வந்து 4 ஸ்பூனும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கரண்டியும் இதிலே வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதோட எண்ணெய்லாம் எண்ணெய் பிசுக்கு போகிற அளவுக்கு எல்லாமே இதிலே போட்டுடலாம். அப்புறம் ஆயில் ப்ரஷ் இருக்கும்ல அதுவும் இது கூட ஆட் பண்ணி விட்டுடலாம். டூ மினிட்ஸ் ஆன பிறகு நார்மல் வாஷ் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது இந்த தண்ணிலேயே வந்து சூடு அப்படியே தான் இருக்கும். இதில் வந்து கண்ணாடி பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சிடலாம்.
ஒரு நிமிஷம் ஆன பிறகு இதில் இருக்க கண்ணாடி பாத்திரம்லாம் நல்லா இந்த சோப் வாட்டரில் முழுகிட்ட பிறகு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதை எடுத்துட்டு மிச்சம் இருக்க பாத்திரத்தையும் அதுலேயே போட்டு வச்சிடலாம். ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இருக்கிற பாத்திரம்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சோக் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம பாத்திரம் தேய்ப்போம்ல அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரியே எல்லா பாத்திரமும் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம்லாம் நம்ம ஒரு வாட்டியாவது வாஷ் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைனா அதில் வந்து நிறைய கரெல்லாம் வந்து வந்துடும். இந்த பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி முடித்து எடுத்து வச்சிட்ட பிறகு இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லலாம். நம்ம ஆயில் ஜக் இருக்குல்ல அதில் வந்து ஊற்றி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அதோட எண்ணெய் பிசுக்கெலாம் போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கெல்லாம் கழுவலாம். இந்த தண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். இந்த பாத்திரம்லாம் ஒரு துணியில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே பளிச்சுன்னு அழகாக இருக்குது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.